ஹலோ கைஸ், வெல்கம் டு சுஜி வாய்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக் ஏ விஷ் ட்ராமாவோட எபிசோட் 2 தான் தமிழில் பார்க்க போகிறோம். போன எபிசோடு எதோட முடிஞ்சு அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட என்ன ஒரு பெரிய பணக்காரனாக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் வந்து மேஜிக் பண்ணியிருப்பாங்க, பட் இருந்தாலும் அந்த மேஜிக் ஒர்க்காக இருக்காது. அதனால் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, நீ நல்லா உண்மையாக விஷ் பண்ணு, அப்போ தான் என்னோடய மேஜிக் வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் சரி, என்னை டைம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் எங்கேன்னு கேட்பாங்க, எங்கேயாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஹீரோயின் மறுபடியும் மேஜிக் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, நீ என்ன உண்மையாகவே வேண்ட மாட்டேங்கிற, உண்மையாக வேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு, சரி சரி, என்னை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் எங்கேன்னு கேட்பாங்க, ஃபைன்லாண்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவோட முடிவு பிடிச்சி வேகமாக இழுத்து மறுபடியும் மேஜிக் போட ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, நீ ஒழுங்காகவே வேண்ட மாட்டேங்கிற, நீ இப்போ ஒழுங்காக வேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஹீரோ, இப்போ நான் விஷ் கேட்குறேன், என்னோடய விஷ் என்னென்னா, தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளியில் போயிரு, திரும்ப வராத அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயின், ஓ இது ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக டோரை ஓப்பன் பண்ணி வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு, போயிட்டாளான்னு எட்டி ஜன்னல் வழியாக பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கேட்டை தாண்டி வெளியில் ஓடிடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப நிம்மதி, அப்பாடா இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அவர் லேப்டாப்பில் அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. நம்ம ஹீரோயின் சடனாக வந்து வேகமாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து, நீ ஒரு லையர், என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, நீ உண்மையாகவே வேண்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வருவாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி திடீர்னு வந்தனால நம்ம ஹீரோ ஷாக்லேயே உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து ஹீரோ மூஞ்சில் வரிக உள்ளான்னு போவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு முறை முறைப்பாங்களா, அதனால நம்ம ஹீரோயின் வந்து பயந்துட்டு வேகமாக கையை எடுத்துருவாங்க. கையை எடுத்துட்டு ஹீரோ கிட்ட, நீ உண்மையாகவே வேண்ட மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ, இரு நான் யோசிச்சு வேண்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவே பார்த்துட்ருப்பாங்க. திடீர்னு ஹீரோ ஆ அப்படின்னு கை தூக்குவாங்க. நம்ம ஹீரோயின் வேக வேகமாக ஓடி போய் ஹீரோ நெத்தியோட நெத்தி வச்சு ட்ரை பண்ணி பார்க்காம மறுபடியும் மேஜிக் ஒர்க்கே ஆகாது. அதனால ரெண்டு பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ தடவை மேஜிக் போடுவாங்க, ஆனால் ஒர்க்கேட்டே ஆகாது. அதனால ஹீரோயின் படுத்து தூங்கிடுவாங்க சோஃபாலேயே. நம்ம ஹீரோ ரூம்லேருந்து வெளியில் வந்து பார்ப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து பெட்ஷீட்டே இல்லாமல் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி விடுவாங்க. அப்போ திடீர்னு ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷாக்கில் உட்காந்துருப்பாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் கன்னத்தில் லைட்டாக தடவி விடுவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை விட்டுருவாங்க. தப்புச்சுண்டா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வேக வேகமாக அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு கிளம்பிடுவார். நம்ம ஹீரோ யோசிப்பார், இவளை நம்ம எப்படி சமாளிக்கிறது, ரொம்ப சேட்டை பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பார். யோசிச்சுட்டே அவரோட ரூமுக்கு நடந்து போயிடுவார். ஹீரோ அவரோட ரூம்குள்ளே வந்து அவரோட லேப்டாப்பை எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணிகிட்ருப்பாரு. என்ன சர்ச் பண்ணிகிட்ருப்பாருனா, கேட்ஸை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறது, அதுங்க எப்படி நம்மளோட சொல் பேச்சை கேட்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருப்பாரு. நிறைய வீடியோ வரும், அதெல்லாம் நைட் உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. இப்போ மார்னிங் ஆயிரும். நம்ம ஹீரோ வந்து இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டார், நல்லா தூங்கிட்டுருப்பார் இழுத்து போத்தி. நம்ம ஹீரோயின் அந்த சைடு எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே என்னவோ எடுத்துகிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த சவுண்ட் கேட்டதும் வேக வேகமாக எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போய் கிச்சனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போயிட்டுருப்பாரு. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே கிச்சனில் இருக்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு கீழே களைச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும் அதை சாப்பிட்றதுக்காக. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து நைட்டு கூகுளில் சர்ச் பண்ணது ஞாபகம் வரும். அதனால ஹீரோயின் அடிக்கலான்ட்டு போவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சீறிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ பயந்துருவார். எனக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க. நான் கூட நேற்று சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, நூடுல்ஸ்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த சைடு இருக்கிற ஃபிஷ் பாட்டை பார்ப்பாங்க. அந்த ஃபிஷ் பாட்டுக்கிட்ட போகலான்னு போவாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு, ஏ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து நூடுல்ஸை ரெடி பண்ணி ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சாப்பிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ, கிச்சனில் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் நீ தான் கழுவி வைக்கணும், கிச்சனை க்ளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஒன்றுமே பேச மாட்டாங்க. லைட்டாக திரும்பி ஹீரோவை தான் பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு, இல்லை இல்லை வேணாம் வேணாம், நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் கூகுளில் படித்தது ஞாபகம் வரும். ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டால் தான் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும் அப்படின்னு சொன்னனால நம்ம ஹீரோயினோட தலையை பிடிச்சி தடவலான்ட்டு கையை கொண்டு போவார். அப்படியே நடுங்கிக்கிட்டே கொண்டு போவார். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆரம்பித்து நம்ம ஹீரோ வந்து உட்காந்து சிரிச்சிட்ருப்பாங்க. எதுக்கு சிரிச்சிட்ருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க எப்படி பார்ட்ஸ் விளக்கணும் அப்படிலாம் ஹீரோ சொல்லி கொடுத்துட்ருப்பாரு, அதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. நான் கரெக்டாக விளக்கியிருக்கேனா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே காமிப்பாங்க. ஹீரோ இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு பீஸ் சாக்லேட் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு திடீர்னு ஒரு கால் வரும். ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோ பின்னாடியே போவாங்க. ஹீரோ அதுக்குள்ளே அந்த சைடு போய்
கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவார். இன்சைடு ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஒர்க்கிங் டேபிள் பக்கத்தில் போயிட்டுருப்பாங்க நம்ம ஹீரோயின். அந்த டேபிளில் ஒரு புக்சைடு வந்து நம்ம ஹீரோக்கு நாவலை ரிலீஸ் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணி உன்னோட ரீசெண்ட் நாவல் ஹிட் ஆயிருக்கு அதனால் உனக்கு நியூ ப்ராஜெக்ட் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்வீட் ரொமான்ஸ் அந்த மாதிரி நாவல் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து வேக வேகமாக அந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு பேஜை கிழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சவுண்டு ஹீரோக்கு கேட்கும். என்னால் ஸ்வீட் ரொமான்ஸ் ட்ராமாலாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த பேஜெல்லாம் கிழிச்சிட்டு ஹீரோ முன்னாடி நீட்டி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கோபமாக வருவார். கோபமாக வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் உட்காந்துருப்பாங்க. உன்னன்னா வெளியே போக சொன்னேன், உனக்கு மற்றவங்க எதுக்கு கஷ்டப்படுறாங்க, மற்றவங்களோட கஷ்டத்தை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து ரொம்ப பயங்கரமாக திட்டிடுவார். நம்ம ஹீரோயின் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோ வந்து வேக வேகமாக ஹீரோயின்கிட்ட போய் உன்னன்னா வெளியே போக சொன்னேன், இப்படியே புக்கெல்லாம் கிழிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து அப்பவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோ வந்து வேக வேகமாக ஹீரோயினை கையை பிடிச்சி ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுவார் நம்ம ஹீரோ. அதனால் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ரூம் டோரை பிடிச்சி தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் கதவு தர கதவு தரன்ட்டு. நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டார். அவர் பேசாட்டிக்கு ரூம்குள்ளே உள்ளே போய் ஹீரோயின் கிழிச்சு போட்டிருக்க பேப்பர்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ஒரு கேரி பேக் கவருக்குள்ளே போட்டுட்டு ரூமை விட்டு வெளியில் வருவார். வெளியில் வந்து ஹீரோயின் வந்து முன்னாடியே நிற்பாங்க. ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டார். அவர் பேசாடி ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்குவார். ஹீரோயின் வந்து எங்கே போகிற ஷியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டார். கீழே இறங்கி கேட்டு வழியாக வெளியில் போக ஆரம்பிச்சிருவார். நம்ம ஹீரோயின் வந்து நானும் வரேன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவாங்க. ஹீரோ வந்து எங்கே போவார் அப்படின்னா அந்த புக்கையும் அந்த புக்கில் கிழிச்சு போட்ட பேப்பரையும் எழுதிட்டு போய் டஸ்ட்பின்குள்ளே போகிறதுக்காக போவார். டஸ்ட்பின்குள்ளே போட்டுட்டு ஹீரோயின் கிட்டே பேசாமையே போயிடுவார். ஹீரோயின் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டஸ்ட்பின் கிட்டேயே நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நம்ம எப்படியாச்சும் அந்த புக்கை சரி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பின்குள்ளே ஹீரோ போட்டு போயிருப்பார்ல அந்த கிழிஞ்ச பேப்பர், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து எல்லாத்தையும் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து காற்று வேகமாக அடிக்குமா, இருக்கிற எல்லா பேப்பர்ஸும் காற்றுல எல்லாமே பறந்து போயிடும். ஹீரோயின் வந்து ஒவ்வொன்றா பிடிச்சி பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் காற்றடிக்கும், அதனால் மறுபடியும் எல்லா பேப்பர்ஸும் மறுபடியும் பறந்து போயிடும். ஹீரோயின் வந்து திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் ஹீரோ வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வெறுங்காலில் எல்லாத்தையும் வெயிலில் நின்று எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து எல்லா பேப்பரையும் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுட்ருப்பாங்க. மறுபடியும் காத்தடிக்குமா, அவங்க கையில் இருக்கிற பேப்பர் மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஐயோ திரும்பவும் பறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஒவ்வொரு பேப்பரை எடுத்துகிட்ருப்பாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் ஹீரோ வந்து மேலேருந்து பார்த்துட்ருப்பார் இல்லையா. அவர் வந்து வேக வேகமாக ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு இதெல்லாம் ஒட்ட வைக்க முடியாது, இப்படியே வெறுங்காலோடு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து இல்லை நான் இதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு செப்பலை எடுத்து ஹீரோயின் கிட்டே கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த செப்பலை போட்டுக்குவாங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா இதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்ட்டு போவாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு நீ எங்கே போகிற, அப்படி போனீன்னா ஸ்ட்ரீட்டில் தூங்குவியா இல்லை பிரிட்ஜு கடியில் தூங்குவியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. நீ என் கூடயே தங்கிக்கலாம் கொஞ்ச நாளைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் வந்து வேக வேகமாக ஹீரோ போவார். அவருக்கு பின்னாடியே வேக வேகமாக ஹீரோயின் போவாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட புக் ஸ்டோரை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா பெட்ஸ் வளர்க்குறது ரொம்ப நல்லது, பெட்ஸால் நமக்கு நிறைய யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இந்த சைடு தூங்கி எந்திரிப்பார். எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கேட் ஃபார்மில் ஹீரோ மேலே படுத்திருப்பாங்க. ஹீரோ வந்து நல்லா கண்ணை தொடச்சிட்டு திமிந்து பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து திரும்ப ஹியூமனாக மாறிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ கத்தி ஹீரோயினை தொடச்சி விட்டுருவாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் கேட்குது. பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறது ரொம்ப நல்லது, அது வந்து நம்ம டிப்ரெஷனை குறைக்குது, அது மட்டும் இல்லை அது டென்ஷனையும் குறைக்குது. பெட்ஸுக்கு நம்மக்கிட்டே இருந்து வேறு எதுவுமே தேவையில்லை, நம்ம காட்டுற பாசம் மட்டும் பெட்ஸுக்கு போதும் அப்படின்ட்டு செகண்ட் ஹீரோ வாய்ஸ் ஓவர் கேட்குது. அது மட்டும் இல்லை பெட்ஸு வந்து நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சுக்கும் அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க. இதோட வாய்ஸ் ஓவர் முடியுது. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி வச்சு நீ இனிமேல் கேட்டா மாதிரி இதுலேயே தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோவே பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு புரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயினும் மண்டையை மண்டையை ஆட்டுவாங்க. அப்புறம் ஹீரோ வந்து தெரியாமல் ஒரு டாய்லெட் பேப்பர் கீழே போட்டுருவாங்க, அது ரோலாகி போயிட்டுருக்கும். நம்ம ஹீரோயின் அதை பார்த்தோன்னே அதை பிடிச்சி தூக்கிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பார். இங்கே சீன் கட் ஆகுது, புக் ஸ்டோரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கையில் ஒரு ஸ்டேப்லர் பின்னை வச்சும் அந்த டேபிளில் ஒரு பெல் இருக்கும், அதை பிடிச்சி தட்டி தட்டி விளாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு அமைதியாயிருன்னு சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால ஹீரோ வந்து அந்த பெல்லை எடுத்து ஒழிச்சு வச்சுக்குவாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அந்த பெல்லவே பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்ப்பாரு, மறுபடியும் புக்கை பார்ப்பாரு. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இவன் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட புக் ஸ்டோர்லேருந்து ஒரு புக் எடுத்து தலையில் வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு அதை எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் இருந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திரும்பவும் அந்த புக்கை வச்சுட்டு இவன் என்ன நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே போய் அந்த புக்கில் எழுதியிருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு நீ ரீட் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இது என்னன்னு கேட்பாங்க. ஹீரோயின் கரெக்டாக சொல்லிடுவாங்க. சரி மறுபடியும் இது என்ன அப்படின்னு கேட்பாரு. மறுபடியும் ஹீரோயின் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்து அவர் கையில் இருக்கிற புக்கை வேகமா கீழே வச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் புக் எடுப்பார். இது என்ன அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் இருந்துட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ இருந்துட்டு மறுபடியும் ஷாக் ஆகி நீங்களும் கூட படிக்குவீங்களா அப்படின்னு கேட்பாரு. இப்போ ஒரு பையன் வருவான், அந்த பையன் தான் செகண்ட் ஹீரோயினோட தம்பி. இந்த பையனை வந்து நான் ஸ்கூல் பாய் அப்படின்னு கூப்பிடுறேன். அவர் வந்தோடனே யார் இவங்க புதுசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோ ஆமான்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இருந்துட்டு இல்லைன்னா இவனோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ அமைதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஸ்கூல் பாய் வந்து நான் வந்து லிங் லேங் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக கை நீட்டி என் பேர் பிகிலி பகிலி பூ அப்படின்னு சொல்லிட்டு கேட் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோயின் வந்து மறுபடியும் என் பேர் பிகிலி பகிலி பூன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வேகமாக ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு டே நீ தேன புக்கு வந்து அங்கே ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் போய் எடுத்து படி சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் பாயும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஏன்ப்பா என் பேர் நல்லா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்பாங்க. அந்த பையன் இருந்துட்டு சரி நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் புக் எடுக்க போயிடுவான். நம்ம ஹீரோ இருந்துட்டு ஆமாம் இதெல்லாம் ஒரு பேரை என்ன பேர் வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு என் பேர் ஷியான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஷியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடு அந்த பையன் இருந்துட்டு நான் புக்கை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் மறுபடியும் ஷியான் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உன் பேர் என்னமோ ஏதோ ஒரு ஃபிஷ் பேர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ உன் பேரை பற்றி பேசிகிட்ருக்கேன், நீ என்ன என் பேரை பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு ஒரு பேர் வை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நம்ம ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தான் வைக்கணும் முடியாது அப்படின்னு நீ தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே சீன் கட் ஆகுது. இந்த சைடு நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபுட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இருந்துட்டு பேக்குள்ளேருந்து வேக வேகமாக ஒரு டேப்லெட் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷமாக டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செகண்ட் ஹீரோக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு மேரேஜ் அப்புறம் என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டால் வந்து அவங்களுக்கு வந்து வாமிட் வர்ற மாதிரி ஃபீல் ஆகி வாமிட் எடுத்துருவாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்க டிசீஸு. இவங்க இருந்துட்டு நீ இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ், இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற, நம்ம ரெண்டு பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ இருந்துட்டு இதை சாப்பிட்ட நிறைய சைடு எஃபெக்ட் வருமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இருந்துட்டு எனக்குலாம் தெரியாது, இதை ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால செகண்ட் ஹீரோ அந்த டேப்லெட்டை முழுங்கிடுவாங்க. நம்ம செகண்ட் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதனால நம்ம சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும். அநேகமாக இந்த பாக்ஸில் 70-80 டேப்லெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அது போதும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஹோம் டவுனில் இருக்க ஹோட்டல்லே வச்சுக்கலான்னு சொல்லி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோக்கு வந்து முடியவே முடியாதாங்க, உட்காரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தொண்டைக்கிட்ட வந்துடும். அதனால நம்ம செகண்ட் ஹீரோ இருந்துட்டு எதுவுமே பேசாமல் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் சைக்கிளே சொல்லிட்டு வேக வேகமாக கீழே ஓடிடுவாங்க. ஓடி போய் அவங்க சிங்கில் வாமிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வெளியில் இருந்து கற்றுன்னு கத்திட்டு இருப்பாங்க. நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியும் உனக்கு மேரேஜ்னா அலர்ஜி, அதனால தான் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் இதை ரொம்ப வருஷம் பொறுத்துட்டு இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோனில் அவங்களோட தம்பிக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒன்றா டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இன்சைடு புக் ஸ்டோரில்
மெசேஜ் வந்துடும் சவுண்ட் கேட்டதும் அவங்க தம்பி வந்து அந்த செல்லை எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க அக்கா தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருவாங்க. இன்சே நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து அவங்களோட தம்பி படிக்கிற ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தம்பி வரவே மாட்டாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துடுவாங்க, ஆனால் அவங்க தம்பி மட்டும் இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து அவங்க தம்பிக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிங்கில் எடுக்க மாட்டாங்க, அதனால் மறுபடியும் கால் பண்ணுவாங்க. அதனால் அவங்க தம்பி வந்து அட்டன் பண்ணி ஹலோ சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க இருந்துட்டு எங்கே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து ஸ்கூலில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க தம்பி சொல்லுவாங்க. நான் அவங்க ஸ்கூலுக்கு வெளியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தம்பி இருந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட வரல, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், நான் வேலைக்கு போனால் தானே நம்மளை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹீரோயின் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சவுண்டு கேட்கும். என்ன சவுண்ட் கேட்கும்னா அங்கே இருக்க டீச்சர் பேசுகிற சவுண்டு. அதனால் அவங்க தம்பி, சிஸ் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோயின், உன்னோட ப்ரைமரி ஸ்கூலுக்கு தான் வேறு எங்கே போவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் படிக்கிறது ஹை ஸ்கூல் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஹீரோயின் தலையிலே அடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. இன்சே அவங்க தம்பி அவங்க போய் சரிக்கு புக் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிரும். நம்ம ஹீரோயின் வந்து அந்நேரத்தில் டிவி போட்டு உட்காந்து கார்ட்டூன் சேனல் பார்த்துட்ருப்பாங்க. அந்த சவுண்டெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோக்கு கேட்கும். அதனால் ஹீரோனால தூங்கவே முடியாது. நம்ம ஹீரோயின் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியவே பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ வேகமேவா வந்து சரி நீ கேட்ட மாதிரி டக்குன்னு போய் தூங்கப்போ, அதுக்கப்புறம் என் ரூமுக்கு வந்துடவே வந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே ஓகே ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சீக்கிரமாக வந்து தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தூங்கவே மாட்டாங்க. நைட் ஃபுல்லாக அந்த டிவியவே உட்காந்து உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டா ஐயோ என்னால் தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிரும். ஹீரோயின் அப்பவும் ரொம்ப லேட் ஆகும், டிவி பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ வந்து புக் ஸ்டோரில் இருப்பாங்க. அங்கே ஹீரோயின் வேகவேகமாக வந்து நான் என்னோடய பேர் சொல்கிறேன், என் பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வருவாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு என்ன பேர் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்னை எப்படி கூப்பிட்ற தெரியுமா, நிலவொளியில் பிறந்தவ மவுஸ் பஸ்டர், நான் தான் இந்த நியோ பிளானட்டோட கார்டியன் அப்படின்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஓ இதுதான் உன் பேரா, சரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என் பேரை சொல்லி என் பேரை சொல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட நேமை சொல்லிடுவாங்க. ஆனால் நேம் இவ்வளோ லென்த்தியாக இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் கேட்காம வேகமாக வந்துடுவாங்க. அந்த செல்ஃபில் இருந்து ஒரு புக் எடுத்து அவங்க போய் சடிக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த புக்கில் அப்படி என்ன போட்டிருக்குன்னா மனுஷங்களுக்கு வந்து மூணு விஷயம் தேவை அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். உடனே ஹீரோயின் நினச்சி பார்ப்பாங்க, ஹீரோ வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியும் தண்ணி குடிக்கிற மாதிரியும் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தா ஹீரோ வந்து புக் படிச்சுட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துருப்பார். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு மறுபடியும் புக்கை படிப்பாங்க. ரெண்டாவது வந்து சேஃப்டி நீட்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். சேஃப்டி நீட்ஸா, அப்போ நம்ம காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா ஹீரோ ஒரு ஆற்றுக்குள்ளே தத்தளிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் ஹீரோயின் வந்து ஏர் பேட்சை கொடுத்து காப்பாற்றுற மாதிரியும் நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லுவார்னா ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இருந்துட்டு திரும்ப அவங்க பிளானெட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. ஹீரோயின் மறுபடி படிக்காரு இருப்பாங்க. மூணாவது இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா லவ், அது ஹியூமன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதை பார்த்துட்டு லவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஹீரோ வந்து அவரோட ஷர்ட்டை மாற்றிட்டு எங்கேயோ கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இருந்துட்டு அவரவே பார்த்துட்ருப்பாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அங்கிள் ஃபூ காமிக்கிறாங்க. அங்கிள் ஃபூ மறுபடியும் லைவ் போயிட்டுருப்பாரு. நாம் இப்போ மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டுட்ருப்பாரு. லைவ் போட்டுட்ருக்கும்போதே பின்னாடி வந்து லைவில் ஹீரோயின் வந்து அங்கிள் ஃபூவை பார்த்து ஹாய் அப்படின்னு காமிச்சிட்ருப்பாங்க. அங்கிள் ஃபூ வேகமாக லைவை கட் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அங்கிள் ஃபூ இருந்துட்டு இது மொபைல், இது இல்லாமல் ஹியூமனால் இருக்கவே முடியாது, மனுஷங்களால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதில் ஒரு ஃபோட்டோ இதை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மண்டை மேலே ரெண்டு கேட்டுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் ஹீரோயின் பயந்துட்டு செல்ல கீழே போட்டு ஐயோ என் தலையில் ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத இது வெறும் ஃபில்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்லுவார். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவனுக்கு எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம எப்படி பிளானெட்டுக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. நம்ம அங்கிள் ஃபூ இருந்துட்டு ஆமாம் ஒரு சில மனுஷங்களுக்கே எந்த ஆசையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நான் ஒரு புக்கில் படித்தேன் லவ்னால் என்ன லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் ஃபூ கிட்ட ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அங்கிள் ஃபூ இருந்துட்டு லவ்னா பாய்க்கு கேர்ள் மேலே வர்ற ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இருந்துட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. அந்த பொண்ணை பார்த்தாலே ஹார்ட் பீட் வேகமாக துடிக்கும், அந்த பொண்ணு கூடவே இருக்குன்னு தோணும், அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அவளை திட்டக்கூடாது அந்த மாதிரி
மீனிங்கில் சொல்லிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. இன்சைடு வந்து ஃப்ளவர் ஷாப் கேலும் நம்ம ஹீரோவும் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இருந்துட்டு பேசாமல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுறலான்னு சொல்லி ஒரு திங்கிங்கில் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்சைடு புக் ஸ்டோரை காமிப்பாங்க. புக் ஸ்டோரில் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஷியான் உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். என்னோடய வயசு வந்து 2, உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோ வந்து மெதுவாக குமிஞ்சு என்னோட வயசு வந்து 26 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோவை பார்த்து 26 வயசாகுது இன்னுமா நீ சிங்கிளாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வேக வேகமாக வெளியே கிளம்பி நடந்து போயிட்டுருப்பாங்க. எங்கே போயிட்டுருப்பாங்கன்னா நம்ம ஃப்ளவர் ஷாப் கேர்ளோட ஃப்ளவர் ஷாப்பை தேடி தான் போயிட்டுருப்பாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா ஃப்ளவர் ஷாப் கேர்ள் ஃப்ளவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக உள்ளே போவாங்க. ஃப்ளவர் ஷாப் கேர்ள் இருந்துட்டு மேம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஆமாம் நீ எனக்கு குக் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ளவர் ஷாப் கேர்ள் எனக்கு குக்கிங்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் நான் இங்கே பக்கத்தில் புக் ஸ்டோரில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புக் ஸ்டோரா சியோட புக் ஸ்டோரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் நான் அவனோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம ஃப்ளவர் ஷாப் கேர்ள் கேட்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக நீ குக் பண்ணி தர முடியுமான்ட்டு ஃப்ளவர் ஷாப் கேர்ள்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஃப்ளவர் ஷாப் கேர்ள்கிட்ட நானா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் நீ தான் நான் ஃபிஷ் வேறு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர் ஷாப் கேர்ள் வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் யோசிச்சுட்டே நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து அந்த ஃப்ளவர் ஷாப் கேர்ள் ஏதாவது பூவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஒரு பொக்கேவை எடுத்துக்குவாங்க. ஃப்ளவர் ஷாப் கேர்ள் பாய் நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே சீன் கட் ஆகுது. இந்த சைடு வந்து நம்ம செகண்ட் ஹீரோ காஃபி வாங்குறதுக்காக ஒரு ரோலை நின்றுட்டுருப்பாங்க. அந்த சைடு இருந்து செகண்ட் ஹீரோயின் வேக வேகமாக ஒரு திருடனை துரத்திட்டு ஓடி வந்துட்டுருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஃப்ளாட் ஆயிடுவார் அந்த ஹீரோயினை பார்த்தோன்னே. அவ்வளோதான், அந்த திருட இருந்துட்டு ஃபோன் எடுத்து செகண்ட் ஹீரோவோட பாக்கெட்டில் வச்சுட்டு அவன் பேசாட்டிக்கு ஓடிடுவான். நம்ம செகண்ட் ஹீரோயின் இருந்து அந்த திருடனை பிடிச்சிட்டு டேய் மொபைல் எங்கடான்னு கேட்பாங்க. நம்ம அந்த திருட இருந்துட்டு செகண்ட் ஹீரோ காமிச்சு அவன் பேக்கெட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து நிறைய போலீஸ் வந்து அந்த திருடனை பிடிச்சிக்குவாங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் மெதுவாக செகண்ட் ஹீரோவை நோக்கி நடந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து அந்த செகண்ட் ஹீரோயினவே பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு வந்து ஒரே நர்வஸாக இருக்கும் அவங்கள பார்த்து. நம்ம செகண்ட் ஹீரோயின் வேக வேகமாக வந்து அவர் செகண்ட் ஹீரோவோட கையை பிடிச்சி முறுக்கி இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது இது எப்படி என்னோடய பேண்ட் பாக்கெட்டில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. செகண்ட் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அங்கே இருக்க போலீஸ் வேகமாக வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம செகண்ட் ஹீரோயினை வந்து பத்திரமா நீ இரு நீ தான் வந்து கேஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து ஒரு போலீஸ் சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோட புக் ஸ்டோர் காமிக்கிறாங்க. ஹீரோ புக் அடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வேக வேகமாக ஒரு பொக்கே கூட்டிகிட்டு வந்து ஷியான் ஷியான் தேடிட்டே வருவாங்க. பொக்கே வச்சுருவாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஃப்ளவர் ஷாப் கேர்ள் வந்து ஹாய் ஷியான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் தான் கூப்பிட்டு வந்தேன் ஷியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோயினை கூட்டிகிட்டு வேகமாக நாங்கள் ரெண்டு பேரும் டின்னர் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னதான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பார். சரி அப்படின்னு சொல்லிட்டு என் சைடு ஃப்ளவர் ஷாப் கேலும் நம்ம ஹீரோயினும் ரெண்டு பேரும் உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் உடனே பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க. வேகமாக போய் டேபிளில் உட்காந்து என்னென்ன தலைவலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்ளவர் ஷாப் கேல் ஐயோ என்னாச்சு அப்படின்னு டேப்லெட் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அந்த ஸ்டோர் ரூமில் இருக்குது போய் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஃப்ளவர் ஷாப் கேலும் ஸ்டோர் ரூம் சைடு போயிட்டுருப்பாங்க. போய் வந்துட்டு ஒரு ரேக் இருக்கும், அந்த இரும்பு ரேக்கை நகத்தை ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த சவுண்டு வந்து நம்ம ஹீரோக்கு கேட்கும். அதனால் தெய்வமாக ஹீரோ மேலே ஏறி வந்து பார்ப்பாங்க. என்ன பண்ணுற இங்கே ஹீமாங்க அப்படின்னு கேட்பாங்க ஃப்ளவர் ஷாப் கேர்ளை பார்த்து. அதுக்கு ஃப்ளவர் ஷாப் கேர்ள் இருந்துட்டு இல்லை அவளுக்கு வந்து தலைவலிக்கு தான் அதை மெடிசன் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விட நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேர் ரூமை வச்சு சாத்திட்டு அவங்க பிசடிக்கு வெளியில் வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு கதவை துறன்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் கண்டுக்காமல் ஃப்ளவர் ஷாப் கேர்ள் செஞ்சு வச்ச சூப்பை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஓப்பனே பண்ண மாட்டாங்க. ஃப்ளவர் ஷாப் கேர்ள் இருந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணி ப்ளீஸ்னு சொல்லுவாங்க. அப்போவும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஹீரோயின் சூப்பு குடிச்சிட்டு சூப்பு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷாப் கேர்ள்கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சைடு இருக்க இரும்பு ரேக்கத்தை நகர்த்தி வச்சுட்டு வெளியில் குதிச்சிருவார். இப்போ ஃப்ளவர் ஷாப் கேர்ள் இருந்துட்டு ஹீரோ வெளியில் போயிட்டாங்க தயவு செஞ்சு கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது வெளியில் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கதவை ஹீரோயின் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி கதவுக்குள்ளே போவாங்க. ஹீரோயின் வந்து இந்த சைடு அந்த ஜன்னல் வழியே ஏறி குதிச்சு போயிடுவாங்க. ஹீரோ வந்து மறுபடியும் ஹீரோயினை தேடிட்டு வருவாங்க.
அவங்க அந்த ஜெனரல் வழியை போயிட்டாங்கன்னு ஃப்ளவர் ஷாப் கேர்ள் சொல்லுவாங்களா, அதனால மறுபடியும் இந்த ஜெனரல் வழியை ஏறி குதிச்சு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை துரத்திக்கிட்டே போவாங்க. ஹீரோ துரத்துறதுனால நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி மறுபடியும் ரவுண்ட் அடித்து வந்து அந்த ஜெனல் வழியை ஏறி குதிச்சு போவாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து ஜெனல் வழியை ஏறி குதிச்சு போவாங்க. ரெண்டு பேரும் துரத்தி துரத்துன்னு துரத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்ளவர் ஷாப் கேர்ள் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். பாய் கைஸ்.